சித்தம் என்ற சொல்லுக்கு மனம், அறிவு என்பது பொருள். அறிவில் தெளிந்தவர்களே சித்தர்கள். அந்த சித்தர்கள் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ ஐந்து வாழ்க்கை இரகசியங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த ஐந்து வாழ்க்கை இரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இதுவரை நமது துளிர் மீடியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சித்தர்கள் கூறும் வாழ்க்கை இரகசியம் ஒன்று, பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். பிறந்தவர்கள் அனைவரும் அப்படியே இருந்துவிட்டால் புதிதாக பிறக்கும் உயிர்களுக்கு இந்த மண்ணில் இடமிருக்காது. இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது என்று பாடுகிறார். மனிதன் மட்டுமல்ல, புழு, பூச்சி, செடி கொடி, தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், அத்தனை உயிர்களுக்கும் இது பொருந்தும். அதேபோல் இறப்பு என்பது உடலுக்கு மட்டும்தான், ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. பாவ புண்ணிய கணக்கின்படி அந்த ஆன்மாவானது மீண்டும் உயிர் பெறும். அதை விஞ்ஞானம் ஆற்றல் அழிவின்மை விதி என்கிறது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான வாழ்க்கையின் உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் ஆகிறார்கள். சித்தர்கள் கூறும் வாழ்க்கை இரகசியம் இரண்டு, தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். வெளிச்சம் தோன்றினால் இருள் மறைகிறது, இருள் தோன்றினால் வெளிச்சம் மறைகிறது, இன்பம் தோன்றினால் துன்பம் மறைந்து விடுகிறது, துன்பம் தோன்றினால் இன்பம் மறைந்து விடுகிறது. தோன்றுவதும் மறைவதும் தான் மனித வாழ்வின் இயல்பு. இதைத்தான் நாம் மாற்றம் என்கிறோம். இரண்டையும் சமமாக பாவிக்க பழகுபவர்கள் அறிவில் தெளிவடைகிறார்கள். சித்தர்கள் கூறும் வாழ்க்கை இரகசியம் மூன்று, பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். வாழ்க்கையில் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைவதோ தாழ்ந்த நிலைக்கு போவதோ நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை என்பது சக்கரம். அதன் சுழற்சியில் கீழிருப்பது மேலே செல்லும், மேலே இருப்பது கீழே வரும். அதை அறியாமல்தான் சிலர் அகந்தையும் ஆணவமும் கொள்கிறார்கள். இதை உணர்ந்து சித்தம் தெளிந்தவர்கள் பக்குவமடைகிறார்கள். சித்தர்கள் கூறும் வாழ்க்கை இரகசியம் நான்கு, உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். மனிதனுக்கு மறதி என்பது பெரிய வரம். மறதி மட்டும் இல்லை என்றால் மனிதனால் வாழவே முடியாது. அதேபோல் சில விஷயங்களில் நினைவாற்றல் தேவையானதாகவே இருக்கிறது. நமக்கு நிகழ்ந்த துக்கத்தை மறக்காமல் நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை இனிக்காது. பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட்டாலோ உலகம் பழிக்கும். மறக்க வேண்டியவற்றை மறந்து உணர வேண்டியவற்றை உணர்ந்து வாழ்வதில்தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. சித்தர்கள் கூறும் வாழ்க்கை இரகசியம் ஐந்து, வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம். நாம் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மை விட்டு விலகிச் சென்று கொண்டேதான் இருக்கும். எந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை விதி நம்மீது திணித்துவிடும். இதைத்தான் திருக்குறளும், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்கிறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்வது இறைவனின் மனநிலை. அந்த நிலையை அடைந்தவர்க்கு என்றென்றும் துன்பம் கிடையாது என்பது இதன் பொருள். சித்தர்கள் கண்ட இந்த ஐந்து மெய்ப்பொருள்களை நாமும் உணர்ந்து வாழ்வில் வெற்றியடைவோம்.